தமிழ்நாட்டை இந்துக்கள் இழந்து விட்டார்கள், அதுதான் உண்மை. என் வாயால் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நான் சொன்னால் நீங்கள்லாம் முழிச்சுப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் இன்னைக்கு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இன்று தமிழக இந்துக்களே, நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் உங்களையும் உங்கள் கலாச்சாரத்தையும் ஆதீனங்களையும் மடங்களையும் சிவாச்சாரியார்களையும் இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் இருபத்தஞ்சு வருஷம் 30 வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. அடுத்த 4-5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க, அதான் உண்மை. ரொம்ப அடுத்த தலைமுறை இந்துக்களுக்குத்தான் வாழ்க்கைக்கு சிக்கல் வரும்னு முட்டாள்தனமா கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அடுத்த டிக்கேட், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்கள் மிச்சம் இருக்கின்ற எச்சம் இருக்கின்ற சொச்சம் இருக்கின்ற கலாச்சார அடையாளங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடந்த காலத்தினுடைய நம் முன்னோர்களுடைய சாதனை பெருமை, அந்த சாதனை பெருமை வாழ்க்கை முறைக்கு அவங்களுக்கு காரணமாயிருந்த உந்து சக்தி இந்து மதம். அந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற அமர்த்து கொள்ளுகின்ற தெளிவும் துணிவும் தைரியமும் உங்களுக்கு வரும். கடந்த காலத்தின் சத்தியத்தையும் சாத்தியத்தையும் சக்திகளை பற்றிய அறிவையும் இழந்த சமூகம் வேரை இழந்த மரம். விழித்து கொள்ளுங்கள்.